ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு சந்தோஷமான செய்தியை இப்போது உன்னிடத்தில் சொல்ல காத்திருந்தேன். என் குழந்தை, நீ இப்போதுதான் என் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாய். செல்லமே, இத்தனை நேரம் உனக்காகவே நான் காத்திருந்தேன். அப்பாவின் வார்த்தையை முழுமையாக இறுதி வரை கேளின் குழந்தையே. இன்று உனக்கான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறேன். உன் துணையின் அன்பான வார்த்தைகளை பற்றி உன்னிடம் கூற வந்திருக்கிறேன். உனக்காக உன் துணை சண்டை போட்ட நேரத்தை உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறேன். தங்கமே, உன் துணையை பற்றிய என்னென்னமோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது உன் மனதினில். அப்படி இல்லை என்றது போல் இன்று அவரை நிரூபித்து விட்டார் உன் துணை. தங்கமே, அதற்கான நேரத்தில் நடந்த விஷயங்களை பார்க்கும் போது என் உள்ளம் பூரிப்படைந்து விட்டது. இது போல் உன் துணையின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை இன்னும் இன்னும் கேட்கலாம் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்று உன் துணை இன்று பேசி தீர்த்து விட்டார் என் தங்கமே. யாரிடம் எதற்காக என்று தானே குழம்புகிறாய்? குழம்பாதே, உனக்கு இன்று நல்லது நடந்திருக்கிறது. தங்கமே, உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களிடம் இன்று அடித்து சொல்லிவிட்டார் என் துணையிடம் நான் ஒன்று சேரப் போகிறேன் என்று. அவர்கள் கேட்டார்கள், திடீரென்று உனக்கு உன் துணையின் மீது என்ன பாசம் என்று கேட்டதற்கு அவர் மனதில் இருப்பதை அப்படியே கொட்டி தீர்த்து விட்டார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் மீது எத்தனை அன்பு இருந்தது, அதை இத்தனை நாள் எப்படி மறைத்து வைத்தார் என்று நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். தங்கமே, இத்தனை நாள் எத்தனை வேதனையில் இதை மறைத்து வைத்திருப்பார் என்று நானே உன் துணையை பார்த்து வேதனைப்பட்டேன். கேட்கும் போது உனக்கும் வருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இத்தனை பாடுகளையும் தாண்டி இன்று அவரின் வீட்டில் அவர் மனதில் இருப்பதை உடைத்து விட்டார். இனி என் துணையில்லாமல் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது. எனக்கான வாழ்க்கை இது, நான் வாழப்போகிறேன் என்று அவர்களை உதறிவிடக் கூட அவர் தயாராகிவிட்டார். இன்று சண்டையிட்டு அவர் மனதில் இருப்பதை கொட்டிய பிறகுதான் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் வாயடைத்து நின்றார்கள். வேறு வழியில்லாமல் சரி, உன் துணையை இணைத்துக் கொள்வோம் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டார்கள். தங்கமே, இனி என் வாழ்க்கையை தொலைப்பதற்கான எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன். என் துணையை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று தீர்மானமாய் சொல்லியும் விட்டார். செல்லமே, உன் மீது அதீத பாசம் கொண்ட உன் துணை உன்னை தேடி வர தேதியும் குறித்து விட்டார்கள். இந்த தேதியில் சென்று என் துணையிடம் பேசி என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று இன்று அவரின் வீட்டில் அவர் சண்டையிட்டு அவர் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விட்டார். என் கண்ணே, நான் சொன்னேன் அல்லவா, நீ பொறுமையாக இரு, கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கும் என்று. இப்போது உன் துணையின் மூலமே உனக்கு நல்லதுகள் நடக்கப் போகிறது. இத்தனை நாள் வேதனையோடு காத்திருந்த உனக்கு நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் வீட்டு வாசலில் வந்து காத்திருக்க போகிறது. அது அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு சொந்தமாக போகிறது. தங்கமே, உன் மீது அதீத அன்பு கொண்ட உன் துணை உன் வீட்டு வாசல் தேடி வரப்போகிறார். எத்தனை இன்பமான நேரம் அது! இந்த நேரத்திற்காகத்தானே நீ காத்திருந்தாய். அந்த நேரம் இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. இத்தனை நாள் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு பொறுமையாக நீ காத்திருந்ததற்கு மிக பெரிய பரிசு உனக்கு வரப்போகிறது. அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது. தங்கமே, மகிழ்ச்சியோடு நீ இரு. குழப்பங்கள் எதுவும் உனக்கு வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. உனக்காக இன்று ஒரு உயிர் இருக்கிறது என்று உன் துணை நிரூபித்து விட்டார். மகிழ்ச்சியோடு காத்திரு, நல்லதுகளே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.